கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய வார்த்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி 2 தெசலோனிக்கேயர் 3:5. கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. அன்புக்குரியவர்களே, நமக்கு ஏற்படும் இக்கட்டான துயரங்கள் மற்றும் துன்பங்களுக்கு நடுவில் நாம் இழந்து போன நம்பிக்கையை கடவுள் நம்முடைய மனதிலே மெதுவாக துளிர வைக்கிறார். கடவுளின் எல்லையற்ற பேராற்றல் மற்றும் கடவுளின் வல்லமை பெருமைக்குரியதாக ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பேசப்படுகிறது. ஆனால் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கைகள் மிகவும் குறைவானதாக இருக்கிறது. சோதனை மற்றும் வேதனை நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுள் நமக்கு அளிக்கும் மன உறுதியும் நம்மை கடவுள் மீது இன்னும் ஈர்க்க வல்லதாக இருக்க வேண்டும். கடவுளாகிய ஆண்டவரே வல்லவர், கடவுளாகிய ஆண்டவரே மிகவும் சிக்கலான ஆய்ந்தறிய முடியாத மனித விவகாரங்களின் முடிச்சுகளை கடவுள் மட்டுமே அவிழ்த்து விடு வல்லவராயிருக்கிறார். கடவுளே விடுவிப்பவர், கடவுளே விடுதலையாளர், கடவுள் தரும் மன உறுதியால் நாம் வளமடைகிறோம், கடவுள் தரும் மன உறுதியால் நாம் நலம் பெறுகிறோம், கடவுள் நமது உள்ளத்தை தூண்டி விடுதலையை கொடுக்கிறார். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களை தப்புவிக்கிறீர். துன்பங்களின் நடுவில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்குள் இழந்து போன நம்பிக்கையை நீர் துளிர வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த எல்லையில்லா பேராற்றலுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் நன்றி. நாங்கள் சோதனை மற்றும் வேதனை நேரங்களில் உம்மை கூப்பிடுகிற பொழுது நீரே எங்களுக்கு ஆறுதல் தருகிறீர். அன்பு நிறைந்த இறைவா, ஆமீன்.